ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி 1889ஆம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பதியருக்கு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த தம்பதியர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்காக நாடகத் தொழிலில் ஈடுபட்டிருந்தாங்க. சில காலங்கள் உருண்டோட உருண்டோட அந்த குழந்தையும் அதுக்கப்புறம் மனைவியும் வந்து விட்டுட்டு அந்த கணவர் வந்து போயிடுறாரு. இந்த நேரத்தில் வந்து அந்த மனைவிக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுது. குடும்ப பாரத்தை இவங்க எடுத்து நடத்த வேண்டியதாவது, அந்த குழந்தையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த நேரத்தில் அவங்க மட்டும் நாடகத்தில் வந்து நடித்து கொண்டு இருக்கிறார்கள். இது மாதிரி நாடகத்தில் நடித்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய ஷோவில் அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வாய்ஸ் வந்து போயிடுது. இதை பார்த்து அந்த கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கூச்சலிடுறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து வயது 8 வயசு. அம்மா கஷ்டப்படுறத பார்த்து அந்த குழந்தை வந்து ஸ்டேஜுக்கு வந்து ஒரு நாடக பர்ஃபார்மன்ஸை செய்யுது. செஞ்ச உடனே அந்த கூட்டம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்லே வந்து சேர்க்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. அதனால் அந்த குழந்தை வந்து அம்மாவை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துடுது. அதுக்கப்புறம் அம்மாவும் மென்டல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் விட்டு போயிட்டாரு. இனிமேல் யாருமே இல்லைன்ட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. கவலைப்பட்டாலும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக அவங்க அப்பா அம்மா செய்த அதே தொழிலில் வந்து இவரும் வந்து கையில் எடுக்கிறாரு. அதாவது நாடகத் தொழில், நாடகத்தில் போய் நடிக்கிறாரு. இது மாதிரி நாடகத்தில் நடித்து கொண்டு இருக்கும்போது அவருக்கு சின்ன ஒரு ஆசை வருது. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம பெரிய நடிகன் ஆகணும், சினிமாவிலலாம் நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. நிறைய நாடகங்கள் நடிக்கிறாரு. அது மாதிரி நடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாய்ப்பு கிடைக்குது, பட வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்தின் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மேக்கிங் ஏ லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பேர். இதில் அவர் நடித்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அது வந்துடுது. இதனால உலகமேகம் அவர் ஃபேமஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய காமெடி மூவிஸில் அவர் நடிச்சிருக்கிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் தான், அவர் தான் சார்லி சாப்ளின். இந்த உண்மை கதையிலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, விடாப்பிடியாக நம்ம ஒரு விஷயத்தை சேர்ந்து கொண்டே இருக்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம நிறைவேற்ற முடியும் என்பது தான் இந்த கதையின் வந்து அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தங்களின் கொண்டாட நேரத்திற்கு நன்றி.